வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஹேமஸ் அடுக்கலையில வீட்டிலே நல்ல சாஃப்டா பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட அப்டேட் உடனுக்குனு தெரியணும்னா பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பண்ணு செய்யறதுக்கு நீங்க ஆல் பர்பஸ் ஃபிளார், பிரெட் ஃபிளார் இல்ல மைதா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதுல ஏதாவது ஒரு மாவு பாதியும் கோதுமை மாவு பாதியும் கலந்து செய்யலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1.5 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பாலும் தண்ணி ரெண்டுமே வாமா இருக்கணும். இப்ப இந்த வார்ம் லிக்விட்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. சர்க்கரையை கரைச்சிட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லைனா ட்ரை ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இதை மாவோட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைறதுக்கு நீங்க ஸ்டாண்ட் மிக்ஸர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கையிலே பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். இப்போ பவுலில் ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 கப் அளவுக்கு நீங்கள் என்ன மாவு யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. எப்பயும் சால்ட்டையும் ஈஸ்ட்டையும் டைரக்ட் கான்டாக்டில் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மில்க் பவுடர் வந்து பன்னை உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஈஸ்ட் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தோஹூக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்பீடு 3ல ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸோ நீங்கள் பிசையும் போது ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நடுவில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க போகிறேன். ஆறு நிமிஷம் இது இப்போ பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பட்டர் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு மாவு வந்து இந்த பதத்தில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இப்படி இருந்தால் தான் பன் வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரும். அடுத்து இந்த மாவை எண்ணெய் தடவினா ஒரு பவுலில் போட்டு மூடி வைக்க போகிறோம். நான் இதே பவுலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் தடவி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நான் காட்டுற மாதிரி நல்லா மடித்து மடித்து ரவுண்டாக உருட்டிட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்த பவுலில் வச்சிடலாம். இந்த மாவு மேலேயும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி ஃபிளிங் ரப் இருந்தால் அதெல்லாம் நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இல்லைனா தட்டோ மூடியோ போட்டு மூடி 2 ஹவர்ஸ் இதை வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகி டபுள் ஆகி இருக்கும். இப்போ இந்த மாவை 2 டிவைட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை புல் அவுட் பண்ணுக்காகவும் இன்னொரு போர்ஷனில் சின்ன சின்ன பாவ் பண்ணு மாதிரியும் செய்ய போகிறோம். மாவை 2 பிரிச்சுக்கிட்டாச்சு. இதில் பாவ் பன் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனில் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணால் பண்ண போகிறேன் புல் அவுட் பண்ணுக்காக. இதை இப்போதைக்கு நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதில் சின்ன சின்னதாக பாவ் பன் மாதிரி பண்ணுறதுக்காக ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். இது 9 ஈக்குவல் போர்ஷனாக வந்துச்சு. இதை ஒன்று ஒன்றையும் இப்போ ஸ்மூத் பாலாக உருட்டிக்க போகிறோம். ஒன்று ஒன்று உருட்டுற வரைக்கும் இது இந்த மாதிரி துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு உருண்டையில் எப்படி இதை வந்து ஸ்மூத் பாலாக உருட்டுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட் இது மாதிரி அடியில் வச்சு வச்சு இது மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அடுத்து இதை மேட்லேயோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ வச்சு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு 15-20 வாட்டி உருட்டினீங்கன்னா நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் பால் கிடைக்கும். இந்த ஸ்மூத் பாலை ஆயிலோ பட்டரோ தடவி மாவுனால் டஸ்ட் பண்ண பேக்கிங் ட்ரேயில் ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் ஸ்மூத்தாக எப்படி உருட்டுறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடாதீங்க. அப்போ தான் பன்னு சாஃப்டாகவும் அதோட சர்ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஸ்மூத்தாக கிராக்ஸோ மார்க்ஸோ இல்லாமல் வரும். எல்லா மாவையும் நல்லா ஸ்மூத்தாக உருட்டிட்டு இந்த ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 45 மினிட்ஸ் வச்சுருங்க. அது அகெயின் டபுள் ஆகும். இப்போ இது 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது மறுபடியும் நல்லா ரைஸ் ஆகி ஒன்றோடு ஒன்று ஒட்டி பேக்கிங்க்கு ரெடியாக இருக்குது. இது மேலே பால் இல்லைனா ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதாலேயோ இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த பன்னு மேலே நல்ல ஒரு கோல்டன் கலர் வரதுக்காக. இப்போ இதை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 18-20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம்.
20 மினிட்ஸ் பேக் ஆயிடுச்சு. பன்னு மேலே வந்து நல்லா கோல்டனாக இருக்குது. அதோடய ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சமாக இது மேலே இந்த மாதிரி பட்டர் தடவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. ஆறினத்துக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி இது நீங்கள் பாவ் பாஜி பண்ணுறதுக்கோ இல்லைனா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சாஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சாண்ட்விச்சாகவோ சாப்பிட்லாம். சில பேருக்கு டீ கூட பண்ணு சாப்பிட பிடிக்கும், அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இந்த பண்ணு எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மேலே இருக்க லேயரும் நல்லா சாஃப்டாகவே வந்தது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் ஸ்டார்டிங்லேயே புல்லவுட் பண்ணுக்காக பாதி மாவு எடுத்து வச்சேன் இல்லையா, அதையும் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணால் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பண்ணில் பன்னீரும் சீஸும் யூஸ் பண்ணி புல்லவுட் பன் எப்படி செய்கிறதுன்னு அடுத்ததை அப்லோட் பண்ணுற வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நான் மண்டே அப்லோட் பண்ணுவேன், அதில் புல்லவுட் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.